ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லைம் வந்து நம்ம வந்து தர்மகோல் பாலில் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர்லலாம் நம்ம வந்து ஸ்லைம் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாண்ட் இருக்குல்ல, சாண்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாண்டு ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க இந்த ஸ்லைம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் க்ளூ இருக்குல்ல, அந்த கிளியர் க்ளூ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த க்ளூ இல்லாட்ட கூட நீங்கள் வந்து ஃபெஃபிக் கம்மு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அந்த கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த க்ளூ கூட. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாண்டு தான் எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண மண் இருக்குல்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில் போட்டு. அந்த மண் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாவதுமே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருந்த க்ளூ வந்து அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்து, அந்த சாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சமே அந்த மண் வந்து நான் தட்டிக்கிறேன். தட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மண் அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோலமாவு இருக்குள்ள கோலப்பொடி, அந்த கோலப்பொடியுமே போட்டு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட்டர் தான் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட்டர் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது லிக்யூட் ஏதாவது இருக்கும்ல, அந்த லிக்யூடு வேறு ஏதாவது ஆக்டிவேட்டர் சேர்த்துனாலும் கூட, போரெக்ஸ் ஏதாவது கூட சேர்த்துனாலும் கூட இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து ஆக்டிவேட்டர் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைம் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இன்னும் கொஞ்சமும் நான் வந்து ஆக்டிவேட்டர் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்து சூப்பராகிட்ட ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா சாண்டு ஸ்லைம் வந்து ரொம்பவே சூப்பராகிட்ட இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த சாண்டு ஸ்லைம் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சவுண்டுமே சூப்பராகிட்ட கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக கையில் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கையில் அவ்வளோவா ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஸ்லைம். இவ்வளோ நாள் நம்ம பண்ண ஸ்லைம்லேயே இந்த ஸ்லைம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அந்த மண் சேர்த்து பண்ணியிருக்கோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைம் வந்து பார்க்கும்போது. விளையாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இழுக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோலமாவு இருந்ததுன்னா அதில் பண்ணுங்கள், இல்லைன்னா மண் கிடச்சிதுன்னா நீங்கள் அதுலேயுமே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்டு கேட்டுடலாம். நீங்கள் வந்து சவுண்டுமே கேட்டு பார்த்துருங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.